இந்த தீர்ப்பு என்ன எல்லோரையும் வந்து உடன்பாடாக இருக்கும் என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இன்று காலையே காட்சி ஊடகங்கள் வந்து சொல்கிறாரு அப்படியானால் எப்படி அஞ்சு பேர் கொண்ட அந்த பெஞ்சு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு உயர்ந்த பட்டம் பட்டமானது அது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்று வெளியே இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு தெரியும் என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது நீ யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கப்போ அப்படின்னு சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை சொல்பவர்களை பார்த்து இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க அத்வானி தலைமையிலே இந்தியா முழுக்க ஒரு ஆண்டு ரத யாத்திரை நடத்தி செய்திருந்தாலும் அது ரத்த யாத்திரையில் தான் முடிந்தது கோயில் அடிச்சு போட்டாங்களா இடிச்சு போட்டு இவங்க பாபரி மசூதி கட்டிவிட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப இவங்க எங்க சொல்லிட்டாங்க தீர்ப்பில் அப்படி ஒரு கோயிலை இடித்தது என்பதற்கான எந்த ஒரு தெளிவும் இல்லை ஐயா அந்த இடத்துல முஸ்லிம்கள் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க உண்மைதா அப்படின்னு சொல்லிருச்சு இல்லை இன்னர் கோச்சார் உள்ளே அவர்கள் ராமர் பூசை செய்திருக்கிறார்கள் முஸ்லிம் மக்களோ இந்து மக்களோ இத்தனை ஆண்டுகளாக இழுவரி இழுவரியாக இருந்ததா இதனுடைய வழக்கு விசாரணை அதனால் அவர்கள் வெக்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு முடியுங்க அரசியல் செய்கிறார்கள் மத தலைவர்களை சொல்லலாமா சொல்லக்கூடாது தேர்தல் அரசியல் மட்டும்தான் அரசியல் என்று சொல்லணும் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு தான் இந்துக்கு நான் சிறுபான்மையானாலும் எனக்கு அஞ்சு ஏக்கரே என்று திருப்தி அடைவர்களும் இருக்கலாம் அப்போ ஒரு மதம் பெரும்பான்மை மதத்துக்கு ஆதரவா மத்திய அரசாங்கம் அவர்கள் வந்து அறக்கட்டளை உருவாக்கி கொடுக்கணும் என்று அவர்கள் கையிலேயே ஏன் கொடுக்கிய கர்தாபூர் என்ற இடத்துல பாகிஸ்தானுக்குள்ளே இந்தியாவினுடைய அந்த எல்லை ஓரத்தில் சீக்கியர்களுக்கான மாபெரும் குருத்வாரா அங்கே கட்டுகிறார்கள் அதை திறக்கிறார்கள் அதை இங்கிருந்து என்னை கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிறார் பாரத பிரதமர் மோடி என்னை சிறுபான்மை மதத்தினருக்கு பணத்தை கொடுத்து இந்திய மக்களுக்குள்ளே சண்டை மூட்ட முடியுமா முடியாது அப்போ பெரும்பான்மை மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு பணத்தை கொடுத்து சண்டை மூட்ட முடியுமா முடியும் வணக்கம் திரு டி எஸ் எஸ் மணி சார் வணக்கம் அயோத்தி தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு இந்தியாவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தீர்ப்பு காலை பத்து மணிக்கு தொடங்கிய ஐந்து அமர்வு கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு இப்போது அறிவிக்கப்பட்டு விட்டது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கர் சர்ச்சை நிலம் இந்துக்களுக்கு சொந்தம் ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பின் ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் திரு டி மணி ரொம்ப காலமாகவே உற்று நோக்கி கொண்டு வருகிறார் இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல வந்து உச்ச நீதிமன்றம் நாற்பது நாள் தொடர்ந்து தினசரி இதற்காக நாங்கள் அரசமைப்பு குழுவாக உட்கார்ந்திருக்கிறோம் அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் என்று சொல்கிறாங்க இது வெறும் நீதியரசர்கள் உச்ச நீதிமன்றத்தின் ஒரு நீதியரசரோ இரண்டு நீதியரசரோ மூன்று நீதியரசரோ உட்காரும் பெஞ்ச் அல்ல இது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு அது உயர்ந்தகட்ட உச்சகட்டமான அரசமைப்பு என்பதாக என்ன பெஞ்ச் என்பதாக சொல்லப்படுது அப்போ இது மிக மிக உயர்ந்தது இந்தியாவிடைய சட்டத்திலேயே தீர்ப்பு வழங்கும் இடத்திலேயே என்று நாம் எல்லோரும் ஆவலா ஆ என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் சரி அதில் இருக்கக்கூடிய ஐந்து நீதியரசர்களில் ஒருவர் வேறு அப்துல் நசீர் என்று முஸ்லீம் இருக்கிறாரு ஓஹோ அப்போ யாருக்கும் சார்பாக இந்த தீர்ப்பு போகாது அப்படின்ட்டு ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் சம தன்மையுடன் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் பலருக்கும் இருந்துச்சு அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரு அவர் வந்து இந்து மதம் சிவா பெரிய மகா சிவா என்றெல்லாம் கட்டினாலும் அவரை வந்து எப்படி பார்க்காங்கன்னா ஐயப்பா பிறந்த எல்லாருக்கும் சேர்த்த ஒரு பெரிய ஆள் போல இருக்குது என்று நம்புகிறாங்க அதே போல் தமிழ்நாட்டிலிருந்து என்ன கலிஃபுல்லா அவர் என்னன்னு சொன்னால் ஒரு நேர்மைக்கு பெயர் பெற்ற ஒரு நீதி அரசராக இருந்தவர் உச்ச நீதிமன்றவரை வந்து ஓய்வு பெற்றவர் சரி அவரையும் தாண்டி மனித உரிமை தளம் சுற்றுப்புறச் சூழல் தளம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீராம் பஞ்ச் இது வந்து வழக்கறிஞர் அப்போ இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மூவரும் வந்து இதற்கு உடன்பாடாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு ஆலோசனை சொல்வதற்கான என்று சொல்கிறாங்க இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே இந்த தீர்ப்பு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த தீர்ப்பு என்ன எல்லோரையும் வந்து உடன்பாடாக இருக்கும் என்று ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இன்று காலையே காட்சி ஊடகங்கள் வந்து சொல்கிறாரு அப்படியானால் எப்படி அஞ்சு பேர் கொண்ட அந்த பெஞ்சு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு உயர்ந்த பட்ட மட்டமானது அது ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்று வெளியே இருக்கக்கூடிய ஒரு சாமியார் தெரியும் என்றெல்லாம் எதிர்கேள்வி கேட்கக்கூடாது எதிர்கேள்வி கேட்டால் குதர்க்கம்னு சொல்லிடுவோம் கேட்க சொல்லுத கேட்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த நாட்டிலே வந்து யாரும் தகராறு பண்ணிடக்கூடாது தீர்ப்பு வந்த பிறகு யாரும் தகராறு பண்ணிடக்கூடாது சொல்வது என்னன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸும் என்ன பிஜேபியும் விஸ்வ இந்து பரிஷத்தும் அவர்கள்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க அப்போது அவர்கள்லாம் உட்கார்ந்து முஸ்லீம் தரப்பையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்களும் தகராறு பண்ணக்கூடாது நாங்களும் தீர்ப்பு தகராறு பண்ணக்கூடாது தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி யாருக்கு சாதகமாக வந்தது பாதகமாக வந்தது அப்படிலாம் பேகக்கூடாது பேயாமல் சொல்லுதை கேட்கணும் அதாவது தீர்ப்பை ஏற்றுக்கிடணும் என்பதை சொல்கிறாங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வதோ ஒரு சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய இஷ்யூவில் பிரச்சனையாக்கக்கூடாது என்று சொல்வதோ நமக்கும் ஏற்புடையது இந்திய நாட்டில் அமைதி காக்கப்பட வேண்டும் நமக்கு மகத்தான அளவுக்கு ஏற்புடையது இந்த தீர்ப்பை ஒட்டியோ தீர்ப்புக்கு முன்போ சர்ச்சையை காரணம் காட்டியோ இந்த நாட்டினுடைய மக்களுக்குள் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்குள்ளும் இந்து சமூகத்திற்குள்ளும் சண்டை வந்துடக்கூடாது போன முறை சண்டை வந்துச்சு ரத்தம் சிந்திச்சு வரக்கூடாது நமக்கும் ஏற்புடையது அதனால் இந்த தீர்ப்பை ஒட்டி யாரும் சண்டை ஓட்டுக்கிட்டாங்க போய் அப்படின்னு சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை சொல்பவர்களை பார்த்து இவங்க சொல்றாங்களேயே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அப்படி ஆர்எஸ்எஸ் பாஜக பக்கத்தில் இருந்து விஹெச்பி பக்கத்துலேருந்து சொல்கிறாங்களே அதனால எங்களுக்கு என்ன குழப்பமாக இருக்கேன்னு சிலர் நினைச்சாங்க திக்குமுக்காடினாங்க முக்காடினாங்க என்ன செட்டில் அதாவது நிலை கொலைந்தாங்க அப்படிலாம் நிலை கொலைய வேண்டாம் அவங்க நல்லவங்களா இந்த நாட்டினுடைய சமாதானம் பாதுகாக்கப்பட வேணுங்கிறதுக்காக சொல்லுதாங்க அப்படி நம்புவோம் நம்பிக்கை தானே அடிப்படை நீங்களும் சொல்கிறீங்க இந்துக்கள் நம்பிக்கை தான் அடிப்படை நீங்களும் முஸ்லீம்கள் சொல்கிறீங்க நம்பிக்கை தான் அடிப்படை அது மாதிரி இந்த நாட்டில் வந்து எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்புவோம் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்படி சூழலில் தான் அவி தீர்ப்பில் ஒரு வரி சொல்லுது நீங்கள் ஏற்கனவே இந்த பாபர் மசூதி என்ற கட்டிடத்தை உடைத்து அது என்பது என்ன வி ஆர்எஸ்எஸ் செய்திருந்தாலும் பாஜக செய்திருந்தாலும் அத்வானி தலைமையிலே இந்தியா முழுக்க ஓராண்டு ரத யாத்திரை நடத்தி செய்திருந்தாலும் அது ரத்த யாத்திரையில் தான் முடிந்தது என்பது வரலாற்றில் உள்ள நிகழ்வு அதனால தான் அதை என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அது சட்டவிரோதம் இந்த தீர்ப்பு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அந்த நடவடிக்கை பாபர் மசூதி இடித்தது என்பது சட்டவிரோதம் ஏ அப்பா தீர்ப்பு என்ன அழகா எவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கு என்று நாம் மகிழாமல் இல்லை பாபர் மசூதி இடிப்பு சம்பந்தமான ஒரு வழக்கு இன்னமும் இருக்குல்ல அது அடுத்து வரப்போது இல்லை அந்த வழக்குக்கு தீர்ப்பு என்ன கொடுக்கணும் என்பதற்கு இப்பொழுதே ஒரு அடிக்கோடு கோட்டு விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் உடனே சிறுபான்மையினாக இருக்கக்கூடிய முஸ்லீம் தரப்பை ஒரு கன்வின்ஸ் பண்ணுவதற்கோ ஒரு நிம்மதியாக இருப்பதற்கோ அவங்களை திருப்திப்படுத்துவதற்கோ என்று பார்க்கக்கூடாது அப்படி ஒரு நல்ல பாயிண்ட் சொல்லிட்டாங்களே என்பதும் மகிழ்ச்சி அதையும் தாண்டி அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு கோயில் அடித்து போட்டாங்களா இடிச்சு போட்டு இவங்க பாபரி மசூதி அடிப்படாங்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்போ இவங்க எங்கே சொல்லிட்டாங்க தீர்ப்பில் அப்படி ஒரு கோயிலை இடித்தது என்பதற்கான எந்த ஒரு தெளிவும் இல்லை என்ன நோ கிளாரிட்டி என்ன இல்லை உண்டு சொல்லலை ரொம்ப சுப்ரீம் கோர்ட் நிதானமாக அழகாக அப்படி எந்த ஆதாரமும் இல்லை என்ற வார்த்தையை சொல்லலை என்ற சாட்சியமும் இல்லை என்று சொல்லலை ஆனால் சாட்சியங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அதனால அதில் ஒன்றும் தெளிவில்லை ஆதாரங்களை சரியாக சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி பொருள் அல்ல அதாவது நீங்கள் வந்து அதில் தெளிவில்லை அதாவது அங்கே ஒரு கோயில் இந்து கோயில் இருந்து ராமர் கோயில் இருந்து அது உடைக்கப்பட்டு அப்படி தான் பாபர் மசூதி கட்டப்பட்டது என்பதற்கு என்பது இல்லை என்பதாகத்தான் அதை எடுத்துக்கொள்ளணும் பாசிட்டிவாக அப்போது உச்ச நீதிமன்றம் அப்படியும் சொல்லிருச்சு சரிதானா இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்கிறாங்க அந்த ஸ்ட்ரக்சர்களை கட்டுமானம் அந்த கட்டுமானம் வந்து இஸ்லாமிக் ஆரிஜின் இல்லை அப்படி அந்த இஸ்லாத்தனமாக கட்ட மாதிரி இல்லைங்கோ அப்படிங்காங்க சரி அப்படியும் சொல்லி போட்டு அந்த நிலம் யாருக்கு சொந்தம் என்பது தான் என்ன விவாதம் நிலம் யாருக்கு சொந்தம் என்ற விவாதத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது என்று இந்தியாவுடைய பெரும்பான்மை சொன்னதுனாலையோ அது ராம ஜென்ம பூமி தான் என்று சொல்வதனாலேயோ பலரும் ஆய்வு புத்தகங்களோட ராம ஜென்ம பூமி ஆப்கானிஸ்தானில் இருக்குது என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் லவ குசா என்பது தான் ஆப்கானிஸ்தானில் தான் இருந்தாங்க என்பதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அங்கே கூட இந்து கோயில்கள் இருக்குது என்பதெல்லாம் ஆப்கானுக்கு உள்ளே போய் காபூல் பக்கத்தில் நேரில் போய் மலைக்கு மேலே போனவங்க பார்த்துட்டு வந்திருந்தாலும் ஆப்கானிஸ்தானில் உள்ள anda Hindu kuş. என்பதுதான் லவ குஷ் என்பதற்கு அர்த்தம் என்பதாக அதையும் சொன்னாலும் இந்த ஆதாரங்களோ ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சார்பாக நமக்கு தெரிந்த அறிஞர்களெல்லாம் போய் வந்தார்கள் அப்படி அவர்கள் சொன்னதையெல்லாம் கூட கணக்கில் எடுக்காமல் இங்கே தெளிவாக ஒன்றை ராம பூமியினுடைய குழுவினர் சொன்னார்கள் இந்த இடம் ராமர் பிறந்த இடம் எங்களுக்கு நம்பிக்கைன்னு சொன்னாங்க சரி நம்பிக்கை என்று சொல்கிறார்கள் இல்லை இங்கே நாங்கள் என்ன பிரேயர் பிரார்த்தனை செய்தோம் தொழுகை நடத்தினோம் என்று முஸ்லீம்கள் சொல்கிறாங்க அப்போ முஸ்லீம்கள் வந்து தொழுகை நடத்தினோம்னு சொல்லக்கூடிய இடத்துல எங்களுடைய இடம்தான் நாங்கள் அங்கு பிரார்த்தனை செய்தோம் என்று இந்துக்கள் சொல்கிறாங்க நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் அவங்க சொல்ல நாங்கள் பிரார்த்தனை செய்தோம் இவங்க சொல்ல என்று வரும்பொழுது இது ஒரு சிக்கலானதாச்சே நம்பிக்கை சம்மந்தப்பட்டது உடனே நம்பிக்கைக்குள்ளே இறங்குது எது உச்ச நீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இறங்கி என்ன சொல்லுதுன்னா ஐயா அந்த இடத்துல முஸ்லீம்கள் வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ பரவாயில்லையே நம்பிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருவா ஓல் இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது அடுத்து சொல்கிறாங்க இந்துக்கள் வெளியே தான் ராமரை வைத்து கொண்டு அவர்கள் என்ன வழிபட்டார்கள் என்று அந்த சன்னி வக்போர்டு வாரியத்தினுடைய அந்த வாதத்தில் சொன்னார்களே வழக்கறிஞர்கள் இல்லை இன்னர் கோட்சியார்ட் உள்ளே அவர்கள் ராமர் பூஜை செய்திருக்கிறார்கள் என்று என்ன இந்த தீர்ப்பில் சொல்லப்படுது அப்படியானா அவங்களும் மசூதியாக வியாதை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதையும் ஒப்புக்கொள்கிறது இவர்களும் உள்ளே வந்து வழிபட்டார்கள் என்பதை இந்த நீதிமன்றம் ஒப்புக்கொள்கிறது இதை வந்து தெளிவா ரெண்டு பேருமே ஒப்புக்கொள்றாங்க ரெண்டு தரப்புக்கும் அது சொந்தமானது கடைசியில் தீர்ப்பு ஒரு பக்கம் போயிருந்து அதே என்ன அது ஒரு பக்கம்னு சொல்லக்கூடாது அதாவது அலகாபாத் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதே இடத்த நாங்கள் வந்து சர்ச்சைக்குள்ள இடத்த மூணாக பிரியுங்க அந்த நீர்மோகி அகராவுக்கு ஒன்று உங்களுக்கு ராம ஜென்மபூமிக்காரங்களுக்கு ஒன்று ரெண்டு இந்துக்கள்னு நினைக்காதீங்க முஸ்லீம்களுக்கு ஒன்று இந்தியாவில் பெரும்பான்மை சிறுபான்மையாக இங்கேயும் அப்படித்தான் இன்னும்போது அது எப்படிங்க இது நியாயமே இல்லைங்க அந்த நிலத்தை போய் சர்ச்சைக்குப்பட்ட நிலம் அது சிவில் கேஸு நிலம் யாருக்கு சொந்தம்னா கோர்ட் சொல்லணும் இப்படியெல்லாம் சொல்லலாமா அது பஞ்சாயத்து மாரி இருக்குது ஊர் பஞ்சாயத்து மேரி என்றெல்லாம் எல்லோரும் சொன்னாங்க எந்த வார்த்தை அளவுக்குனால் கட்ட பஞ்சாயத்துங்கிற அளவுக்கு பயன்படுத்தினாங்க அதுக்காகத்தான் இப்போ முன்கூட்டியே யாரும் தகராறு பண்ணாதியோ முன்கூட்டி தரார் பண்ணாதீங்க நாங்கள் அஞ்சு நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா ஊர்லேயும் காவலர்கள் கொண்டாந்து நிப்பாட்டிட்டோம் ராணுவத்தையும் தேரநிலைக்கு வச்சுட்டோம் அதனால் யாரும் தரார் பண்ணாதீங்க நாங்கள் தரார் பண்ண மாட்டோம் நாங்கள் தரார் பண்ண மாட்டோம் ஏய் நாங்களும் தகராறு பண்ண மாட்டோம் ஏய் நாங்களும் தரார் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லாரையும் சொல்ல வச்சுட்டாங்க அப்போ எல்லாரும் தரார் பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சா இதில் உண்மை என்னென்னா இந்த தகராறு பண்ணக்கூடிய அல்லது அங்கே போய் தாவா பண்ணக்கூடிய கோர்ட்டில் போய் வாதம் பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்திய வக்பார்டு வகை இது இருக்குது அதாவது ஆல் இண்டியா முஸ்லீம் லா போர்டு என்பதாக ஒன்று இருக்குது அவர்கள் இதை என்ன சொல்கிறார்கள் என்பது தான் அப்போது சன்னி வக்போர்டு என்பது ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் ஷியா போர்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த கேஸில் எங்களை சேர்த்துக்கிடுங்க என்பதாக சொன்னாங்க ஐயா இது ஷியா என்ற வழிபாட்டு முறை வேறு முஸ்லீம்களில் சன்னி என்ற வழிபாட்டு முறை வேறு இது எங்களுக்கு தெரியும் தெரியாது நினச்சிடாதியோ ஷியா எல்லாம் இங்கே வரக்கூடாது அதனால சன்னி வக்போர்டுக்கு இல்லை எங்களுக்கு தான் நீங்கள் ஷியா வக்போர்ட் சொன்னீங்கன்னா உங்கள் மனுவை தள்ளுபடி பண்ணுதோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐ பரவாயில்லையே நமக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்களே என்று இவங்க நினைக்கலாம் அதை இல்லை ஏற்கனவே ஷியாவை இப்படி ஒரு பார்ட்டியாக சேர்க்கிறதும் அதுக்கப்புறம் தள்ளுவதும் என்பதாக நம்ம ஊரில் காங்கிரஸ்காரங்களை பார்த்து திமுகக்காரங்க காரங்க எல்லாம் வந்து அந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கா காதி போர்டில் தள்ளுபடின்னு சொல்லி போட்டு விலையை கூட்டி போட்டு தள்ளுபடி பண்ணுவீல அது மாதிரி அப்படின்லாம் பேசுவாங்க என்ன அப்படி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டி சொன்னது இப்படிலாம் பேசாதியே இப்படிலாம் கண்டுபிடிக்காதியே நீங்கள் வந்து அமைதியா இருங்கன்னு ஆனால் முஸ்லீம் மக்களோ இந்து மக்களோ இத்தனை ஆண்டுகளாக இழுவரி இழுவரியாக இருந்ததா இதனுடைய வழக்கு விசாரணை அதனால் அவர்கள் ஆகி ஏதாவது ஒன்று போட்டு முடியுங்கய்யா எங்கே பார்த்தாலும் தான் எங்களுக்கு மசூதி இருக்குது அங்கே போய் தொழுதுட்டு போகிறோம் எங்கே பார்த்தாலும் தான் ராமர் கோயில் எங்களுக்கு இருக்கு போய் அங்கே போய் ப பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம் வந்துட்டாங்கன்றீங்களா மக்கள் வந்துட்டாங்க மக்கள் வேறு மக்களை ட்ராயிங் ட்ராயிங் என்று செய்பவர்கள் வேறு அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்துபவர்கள் வேறு தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் என்று சொல்வது வேறு இப்படி எல்லாமே வெவ்வேறு என்பதனால உச்ச நீதிமன்றம் திருப்பி இந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது தீர்ப்பு என்று சொல்றானே முக்கிய பகுதி அதுல முதல்லிய இந்திய அரசியல் சட்டம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்கிறது மக்கள் இந்த மனநிலைக்கு எப்ப வந்ததா நீங்க உணர்வீங்க ஏன்னா திரு ரவிசங்கர் அதே மாதிரி அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தின கூட தோல்வி அடைஞ்சிட்டாங்க அன்னைக்கு வெளியே நடந்த பேச்சுவார்த்தைக்கே ஒத்து வரலைன்னா மக்கள் இந்த மனநிலைக்கு எப்ப எப்போ நீங்க அதாவது மக்கள் வேறு பேச்சுவார்த்தைக்கு போறவங்க எல்லாம் தலைவர்கள் அந்த மதத்தினுடைய தலைவர்கள் மதங்கள் என்பது மக்கள் மீது மக்கள் பிறக்கும் போது உருவாகலை உங்கள் வீட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நான் கிறிஸ்துவ மதம் நான் இந்து மதம் நான் முஸ்லீம் மதம் நான் சீக்கிய மதம்னு சொல்ல தெரியுமா அது பாவம் ஐயோ பாவம் இன்னும் பேசவே தொடங்கலை அதை போய் அப்போவே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது இந்து அது கிறிஸ்டின் அது முஸ்லீம் அது வந்து சீக்கியர்னு எழுதுறீங்களே இதை யாரும் பகுத்தறிவாதி இந்த நாட்டில் கேட்க இல்லையே அதுதான் மக்கள் மக்கள் வேறு நம்பிக்கையுடன் ஏதோ சாமி நம்பிக்கையுடன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் போய் வந்து நாகூர் பக்கத்தில் போய் பார்க்கணும் பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்கும் அந்த பக்கம் நாகூர் இருக்கும் இந்த பக்கம் பாணித்திங்கன்னு சொன்னால் மாரியாத்தா கோயில் இருக்கும் அதில் ஒருத்தர் சாதாரணமாக பேர் என்னையா மாடசாமி எங்கே போயிட்டு வந்திய நான் வேளாங்கண்ணி திருவிழாவா அப்படியே கலர் கலரோட நல்லாயிருக்கும் திருவிழா போயிட்டு வந்தேன் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு சரியா நீ அடுத்து எங்கேயா போகிற நாகூர் தர்காவில் போய் மொட்டை போட போகிறேன் பிள்ளைக்கு ஓஹோ அதுக்கப்புறம் என்னையா மாரியாத்தா கோயிலில் என் மகளுக்கு நான் வந்து தாயத்து கட்டணும் அப்போ என்னையா நீ மூணு மதத்தையும் பேசுகிறேன்னு கேட்டால் ஏனுங்க இது ம சாமி

உரித்தான ராி மேல்மட்டம் கீழ்மட்டம் நடுமட்டம் அடிமட்டம் என்று இருக்கும் அது அதிகாரத்தினுடைய மேலிருந்து கீழ்வரை என்பதாக பகிரப்படும் அப்பொழுது என்னாகும்னா மேலே உள்ளவங்க உச்சிக்குடுமி கீழே உள்ளவங்க அம்புட்டுத்தேன் என்பதாக ஆகும் இது நிறுவனமயமாக்கப்பட்ட எல்லா சக்திகளிலும் உண்டு மதங்கள் நிறுவனமாக்கப்படுகின்றன இஸ்லாத்திலேயே நீங்கள் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌஹித்துன்னு சொல்லி வாதாபி வாகாபின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீங்கள் வந்து தர்கா வழிபாடு போகாதீங்க அது தப்பு இஸ்லாத்து வழி கிடையாது என்பதெல்லாம் எடுத்து சொல்வாங்க இப்படி எடுத்து சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்தில் அவங்க சுண்ணத்தூள் ஜமாத்து என்பதாக சொல்லுவாங்க அதில் நீங்கள் வந்து பெண்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை அது தப்பு என்பதெல்லாம் சொல்லுவாங்க இப்படியாக ஒவ்வொரு மதத்திலும் அதை எப்படி அமுலாக்குவது என்பதில் வேறுபாடுகள்லாம் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் இதில் தான் ஷியா என்பது பிரிவு வேறு சுன்னி என்பது பிரிவு வேறு அதனால்தான் இவர்களுக்கு உள்ள கிளைமை நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்கேன் என்பது இந்த பக்கம் உள்ள மக்களுக்கு அப்பாடா பாதி வெளியாவது ஏற்றுக்கிட்டாங்களே என்று நினைப்பாங்க இப்படியாக பல்வேறு அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் என்பதாக நாங்கள் கொடுக்கோம் என்பதாக உச்ச நீதிமன்றம் சொல்லும் பொழுது ஒரு நாட்டினுடைய நீதிமன்றம் சட்டம் என்ன சொல்கிறதோ அடிப்படையில் அப்படித்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தாலோ இன்னை அல்லது நீதி கொடுக்கப்படும் பொழுது வெறும் ஃபெய்த் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது சட்ட ரீதியாகவும் ஆவண ரீதியாகவும் விவாதங்கள் ரீதியாகவும் ஆதார முன்வைப்புகள் ரீதியாகவும் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்தால் அதிலிருந்து எக்ஸ்ட்ராடினரியாக அதிலிருந்து மாறியதாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற நூறு கோடி மக்களுக்குள் பிளவு வரக்கூடாது சண்டை வரக்கூடாது அதனால ஒரு மாதிரி நீதி கொடுக்கும் பொழுது அதில் சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளும்படி கொடுக்கணும் என்ற அணுகுமுறையைத்தான் உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது என்பதாகத்தான் வெளியே சொல்கிறார்கள் ஆனாலும் கூட இது எங்களுக்கு ரெண்டு புள்ளி ஏழு ஏழு என்ற சர்ச்சைக்குரிய நிலத்தை அங்கே வந்து இந்துக்களுக்கு என்று அவர்களுக்கு ராமர் கோயில் கட்ட கொடுத்து போட்டு என்ன மந்திர் கட்ட அப்படிங்க இந்த வெளியே ஒரு ஆல்டர்னேட்டிவ் லேண்ட் மாற்று நிலத்தை ஏ அரசாங்கமே மத்திய அரசாங்கமே நீங்கள் வந்து கொடுத்து அதற்காக நீங்கள் வந்து அங்கே வந்து அவர்கள் முஸ்லீம்களுடைய வக்பாடு வக்போர்டு மூலமாக அவர்கள் மசூதி கட்டி கொள்ளட்டும் என்று ஐந்து ஏக்கர் நிலம் கொடுத்து ஐந்து ஏக்கர் அப்போ அப்போது அறிவிச்சிருக்காங்க ரெண்டு புள்ளி ஏழு ஏழு தான் இந்துக்கு நான் சிறுபான்மையானால் எனக்கு அஞ்சு ஏக்கரு என்று திருப்தி அடைவர்களும் இருக்கலாம் ஆனாலும் கூட சர்ச்சைக்குரிய நிலம் என்ற நிலத்தில் நீங்கள் அங்கே மசூதி வழிபாடு நடந்தது என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய நீதிமன்றம் எப்படி நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு சட்ட ரீதியாகவோ ஆவண ரீதியாகவோ என உள்ள ஆதாரங்களுடன் சொல்லாமல் டைட்டில் என்று சொல்லக்கூடிய பட்டாவை அவர்கள் கையில் கொடுப்பீர்கள் என்று இவர்கள் பக்கத்தில் கேட்கலாம் என்ன வரலாம் ஆனாலும் கூட அந்த அகில இந்திய முஸ்லீம் சட்ட வாரியம் இருக்கிறது ஆல் இண்டியா லா போர்டு அவர்கள் முஸ்லீம் லா போர்டு அவர்கள் சொல்லிட்டாங்க இல்லைங்க நாங்கள் வந்து மதிக்கிறோங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறோங்க ஆனால் பாருங்கள் எங்களுக்கு ஒரு பகுதியை வந்து ஏற்புடையது இல்லைங்க அதனால தாங்க நாங்கள் வந்து இனிமேல் என்ன செய்ய போகிறோன்னு உட்காந்து பேசுவோம்ங்க அப்போ திட்டமிடுவோம்ங்க என்று சொல்கிறாங்க அப்போ மேல்முறையீடு என்பது போகலாம் என்பது யதார்த்தத்தில் இந்தியாவின் இறுதி தீர்ப்பு முடியுமா ஏதாவது இதை சட்ட வல்லுநர்கள் தான் சொல்லணும் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய அரசமைப்பு குழு கூடி பெஞ்ச் கூடி முடிவு பண்ணும்பொழுது மேல்முறையீடு என்பது அஞ்சு பேருக்கு மேலே ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு குழு ஜட்ஜு பெஞ்சு கூடுமா என்பதெல்லாம் அவர்கள் தான் சொல்லுவாங்க அது வந்து வழக்கறிஞர்கள் சட்ட நிபுணர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இந்த நாட்டில் ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு நோய் உங்கள் உடலில் கண்டுபிடிக்கிற மாதிரி என்ன அது ஒரு பக்கம் ஆனால் இதில் என்னன்னு சொன்னால் இப்போ சவுதி அரேபியா போயிட்டு வந்தார் இந்தியாவுடைய பிரதமர் அதனால் ஒரு மாதிரி சரியாக வரும் முஸ்லீமுக்கு ஆதரவாக வந்துடும் அந்த பக்கமும் அப்படிலாம் வந்தாலும் தகராறு பண்ணாதீங்கன்னு இந்த பக்கமும் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது அவர்கள் ஏற்கனவே இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலேயே ஆர்எஸ்எஸும் விஸ்வ இந்து பரிசத்தும் அஞ்சு லட்சம் பேரை அயோத்தியில் கூட்டி நீங்கள் ராமர் கோயில் கட்டுவதாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னீர்களே மோடி அவர்களே இப்பொழுது முடியப் போகிறது ஐந்தாண்டு கட்டவில்லையே க கட்டுங்கள் உடனடியா என்று தகராறு பண்ணாங்க அதற்கு பிறகு அதே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்னார் இல்லைங்கோ இல்லைங்கோ ச இந்த மக்களவைத் தேர்தல் வர்ற நேரத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கோ அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை தள்ளி வைக்கிறோம்ங்கோன்னார் அந்த தள்ளி வைக்கோம் என்பது தான் நீங்கள் போராட்டமே நடத்த வேண்டாம் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் மூலமாகவே சர்ச்சைக்குரிய நிலத்திலேயே நீங்கள் கட்டி கொள்ளுங்கள் ராமர் கோயில் கட்டிக்கொள்ளுங்கள்னா பெரும்பான்மை மக்களை யாரும் தூண்ட முடியாமல் திருப்தி அடைஞ்சிருவாங்க என்று நினைச்சாங்களா நமக்கு தெரியாது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தீர்ப்புங்களா தீர்ப்பு முடியாது ஒரு தீர்ப்பு என்பது ஐந்து பேர் கொண்ட அந்த நீதி அரசர்கள் ஒருத்தர் அதற்கு மாறுபட்டார் ரெண்டு பேர் மாறுபட்டாங்க என்பதெல்லாம் வரும் அங்க அலகாபாத்து தீர்ப்பில் கூட அப்படி தான் வந்துச்சு மூணு பேர்ல ரெண்டு ஒன்றுன்னு அலகாபாத்து தீர்ப்பு தவறு செய்து விட்டது அலாபாத்து தீர்ப்பு அங்கே நிலத்தை பகிர்ந்து மூன்றாக கொடுத்தது என்பது தவறு சர்ச்சைக்குரிய நிலத்தை அவர்கள் கையில் கொடுத்துடணும் ராமஜென்ம பூமியுடைய கையில் அதில் அரசாங்கம் மூன்று மாதத்திற்குள் ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக செயல்படுத்தணும் என்பதாக கொடுத்து பொழுது சில வழக்கறிஞர்கள் என்ன கேட்காங்க இந்தியா தான் என்ன மதச்சார்பற்ற நாடாச்சு அப்போது ஒரு மதம் பெரும்பான்மை மதத்துக்கு ஆதரவாக மத்திய அரசாங்கம் அவர்கள் வந்து அறக்கட்டளையை உருவாக்கி கொடுக்கணும் என்று அவர்கள் கையிலே ஏன் கொடுக்கிய அப்போது என்பதாக கேட்காங்க இல்லைங்க அவர்கள் ஏற்கனவே என்ன வாக்குறுதி கொடுத்து தான் ரெண்டாயிரத்து பதினாலு வந்தார்கள் ரெண்டாயிரத்து பத்தொம்போது வரை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று ஆர்எஸ்எஸ் விஸ்வந்த பரிஷத் குறை சொன்னார்கள் இப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்பது மீண்டும் வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களும் என்ன அவர்களுக்கு எதிர்ப்பாக வரக்கூடியதை எதிர்த்து அவர்கள் திருப்தி அடைவதற்கு என்று கூட நாளைக்கு சொல்லிடுவாங்க இவங்க பக்கம் இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் பதில் உண்டு வினைக்கும் எதிர்வினை உண்டு விவாதத்திற்கு பதில் விவாதம் உண்டு சர்ச்சைக்கு பதில் சர்ச்சை உண்டு இதை சர்ச்சை செய்ய போகிறோமா இல்லையா என்பொழுதுதான் நமக்கு நினைவு கூறுவதெல்லாம் இந்தியாவினுடைய அறிவுஜீவிகளோ சமூக அக்கறை உள்ளவர்களோ மதச்சார்பின்மை பற்றி உண்மையாக உள்ளவர்களோ என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ஏக்கரை நீங்கள் ஒரு நூல் நிலையத்தை ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சிருங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லி மதச்சார்பற்ற நாடு என்பதனால மதச்சார்பற்ற அரசியல் சட்டம் இருப்பதனால பல்கலைக்கழகம்னு ஆரம்பித்து அதில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையினோட போட்டுக்கிடுங்க என்பதாக சொன்னாங்க அப்படி நடத்தியாச்சுன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு நீங்கள் வெளியே உள்ள நிலம் இருக்குதே கொஞ்சம் கைப்பற்றிச்ச அரசு அதில் ஒரு மசூதி கட்டிக்கிங்க அந்த பக்கம் ஒரு கோயில் கட்டிக்கிடுங்க மதுரா இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது ஒட்டி மசூதி இருக்குது அதனால் எந்த நேரமும் ஜெண்டை வரலாம் எந்த நேரமும் பிளவுபடுத்தலாம் அவள் பிளவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதாக கூட கொடுக்கலாம் என்று நினைச்சாங்களா நம்ம சொல்ல கேள்வியாக்க கூடாது ஆனால் இது ஒரு சமரச ஏற்பாடுன்னு தான் பார்க்கணும் உணர்ச்சி வசப்படும் போது மக்கள் உணர்ச்சி வசப்படுத்துவதற்கு போதுமான மதங்கள் இந்த நாட்டில் நிலவும் பொழுது இருக்கும் பொழுது அந்த மதங்களுக்கு கூட உதவி செய்வதற்கு அந்நிய சக்திகளும் இருக்கும் நேரத்தில் இன்னமும் சொல்லப்போனால் பாபர் மசூதி இடித்தது சட்டவிரோதம் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதே அந்த பாபர் மசூதி இடிப்பதற்காக அந்த விஸ்வ இந்து பரிசத்திற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிசத்து மேற்கத்திய நாட்டில் இருப்பதற்கு அங்கே கிறித்துவ மத நம்பிக்கை உள்ள பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகள் கூட அன்னி கார்பரேட்டில் ஏகபோக கம்பெனிகள் கூட பண உதவி செய்தாங்கன்னு வந்துச்சு அப்போ என்ன சிறுபான்மை மதத்தினருக்கு பணத்தை கொடுத்து இந்திய மக்களுக்குள்ள சண்டை மூட்ட முடியுமா முடியாது அப்போ பெரும்பான்மை மக்களுடைய உணர்ச்சிகளுக்கு பணத்தை கொடுத்து சண்டை மூட்ட முடியுமா முடியும் அப்போ அந்நிய சக்திகளை பொறுத்தவரை இங்க பிளவு இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நாங்கள் கொஞ்சம் அப்படி வந்து என்ன நீச்சல் அடிக்க முடியும் என்று நினைக்கலாம் நாம அதையும் வந்து மறுப்பதற்கான ஆதாரம் நமக்கு இல்லை வரலாறு அப்படி சொல்லுது ஆழ்வோர் எப்பொழுதுமே அடைத்து மக்களுடைய பிரதிநிதிகள் என்பது தேர்தல் நடைமுறை தான் சொல்லுது ஆனால் இல்லை எப்படி என்பதாக மற்ற செயல்பாடுகள் காட்டுது என்று மக்கள் சொல்கிறான் ஏன்னா மக்கள் நாளுக்கு நாள் வறுமையின் நிலை கொண்டு கிளம்பிக்கிறாங்க அதனால மக்கள் எல்லாம் உழைக்கும் மக்கள் எல்லாம் நாளுக்கு நாள் என்ன சொல்ல வரேன்னா ஆழ்வோர் தங்களுக்கு சாதகமாக பிளவுகளை ஏற்படுத்துவதற்கு ஜாதி மதங்களை பயன்படுத்துவார்கள் ஜாதி மதங்கள் தான் மானுடத்தில் வந்தது என்பதாக சொல்லுவாங்க இதில் இல்லை என்று மறுப்பதற்கான ஆதாரமும் நமக்கு இல்லை இப்படிச் சூழல இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பத்து மணியிலிருந்து பத்தரைக்குள் வெளியே வரும் அதே நேரத்தில் அப்படியே பத்தரை மணிக்கு கர்தாபூர் என்ற இடத்துல பாகிஸ்தானுக்குள்ள இந்த இந்தியாவினுடைய அந்த எல்லை ஓரத்தில் சீக்கியர்களுக்கான மாபெரும் குருத்வாரா அங்கே கட்டுகிறார்கள் அதை திறக்கிறார்கள் அதை இங்கிருந்து என்ன கான்ஃபரன்ஸில் திறந்து வைக்கிறார் பாரத பிரதமர் மோடி அதில் மன்மோகன் சிங் பேசுகிறார் இயற்கை தலைவர் என்பதெல்லாம் வரும்பொழுது உள்ளபடியே அப்படியே சீக்கியர்களுடனும் ஒற்றுமை அப்ப நீங்க வந்து பெரும்பான்மை மதத்துக்காரரு உத்தரவுத்த முடியாதா நாங்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்திடுவோம் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவோம் என்பதாக ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம் செய்யலாம் ஆனாலும் கூட இன்னமும் கூட மக்கள் மத்தியில் அறிவார்ந்தவர்கள் மத்தியில் விவாதத்திற்குரியவர்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் ஒரு பெரும்பான்மை மதத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டு விட்டது அதை எப்படி மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கத்தின் கையில் ஒரு மதத்துக்கு கட்டி கொடு என்பதற்காக கொடுக்கலாம் என்ற கேள்விகளும் சில வழக்கறிஞர்கள் கேட்காங்க சரி இப்படி கேட்பது எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மத்தியில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது எப்படியோப்பா என்னமோ முடிஞ்சால் சரிதான் இதை பற்றி மறுபடி மறுபடியும் சண்டை போடாமல் இருந்தால் சரிதான் நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு இதையே போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காவ நாங்கள் வறுமையில் இருக்கிறோம் வேலை இல்லாமல் இருக்கிறோம் இங்கே கார் உற்பத்தியைத்தான் அதிகமாக பண்ணலாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவனுக்கு ஃபோடு காரன் அமெரிக்காக்காரனுக்கும் கொரியாக்காரனுக்கும் உண்டாக்கி என்ன தான் வந்து கவலைப்படுறாவோ இருந்து அதனால் எங்களுக்கு அடிப்படையான வேலை வேணும் எங்கள் விவசாயம் பாதுகாக்க பண்ணணும் அதை சீனாக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஆஸ்திரேலியாக்காரனுக்கும்